சுப்ராஜ் வழங்கும் அசோக் வீரப்பன் இயக்கத்தில் வைபவ் நடிக்கும் பஃபூன் செப்டம்பர் 23 முதல் உலகமெங்கும். கல்யாணம் இவ்வளவு ஃபேமஸ் ஆகணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு உச்ச நட்சத்திரம் கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்தின் அந்த கல்யாணத்தை ஒரு தனியார் ஓடிடிக்கு வந்து விற்பனை செய்த அந்த கல்யாணத்துல பார்க்க முடியாத பணத்தை எங்கள் கல்யாணத்தில் இந்த உருவ கேலியை வச்சு பார்த்தாங்கன்ற அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதாவது என்னோடய கல்யாணம் நாட்டுக்கு அவ்வளோ முக்கியமானதே கிடையாது நிஜத்தை சொல்லணும்னா. ஆனால் ஒரு கல்யாணம் இவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டது, அதுவும் ஒரு கல்யாண விஷயத்துக்கு இவ்வளோ ஒரு அதாவது உருவத்தை மட்டுமே மயமாக பார்த்து ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பரவலாக இவ்வளோ பெருசாக பேசப்பட்டதுக்கு வந்து இவ்வளோ கவன ஈர்ப்பு கிடச்சது எனக்கும் ஒரு பெரிய ஷாக் தான். அதில் இன்னொரு விதம் என்னென்னா, இது இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கான ஒரு பிரேக்காக பார்க்குறேன். அதாவது ஒரு கல்யாணம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு உச்ச நட்சத்திரம் கல்யாணம் நடந்தது. ரெண்டு அந்த உச்ச நட்சத்திரத்துக்கு கல்யாணம் நடந்ததில் வந்து அந்த கல்யாணத்தை ஒரு தனியார் ஓடிடிக்கு வந்து விற்பனை செய்த அந்த கல்யாணத்தில் பார்க்க முடியாத பணத்தை எங்கள் கல்யாணத்தில் இந்த உருவ கேலியை வச்சு பார்த்தாங்கன்ற அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. மற்றபடி நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு இப்போ பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குவீங்களாங்க எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இந்த வாழ்த்து கிடைக்கிறது பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த இண்டிகோவை மட்டும் நான் போடலன்னா அதை தான் சொல்லியிருப்பாங்க. நான் ஃபோட்டோ எடுத்ததில் இந்தியோன்னு நான் காமிக்கலன்னா அதான். நான் எங்கள் பக்கத்து தால்மியாபுரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து சார் நீங்கள் வேறு சார். கடலில் இருக்க கப்பல் கூட கரைக்கு போயிடும், ஆனால் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த கப்பல் ட்ரெண்டை விட்டு போகவே மாட்டாங்க போல. அவங்க தான் லிப்ரா ப்ரொடக்ஷனோட ஓனரான ரவீந்திரன் அவர்களும் விஜே மகாலட்சுமியும். இந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ், ஏகப்பட்ட ஹாப்பி நியூஸ், ஏகப்பட்ட வாழ்த்துக்கள், ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி எல்லாம் பார்த்தாலுமே நாங்கள் சும்மா செம்மையாக சிறப்பாக வேற மாதிரி எங்களோட லைஃபை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ரவீந்திரன் அண்ட் மகாலட்சுமி இந்த தம்பதியினர். இவங்க இப்போ ரீசெண்டாக ஐயா முருகா ஞான வண்டிதா கதிரவா வேலவா இங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டியோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நெகட்டிவிட்டியை புதைச்சி அவங்க மனசுல பாசிட்டிவிட்டியை விதைச்சி அவங்க எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி அருள் புரிய ஆண்டவா அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. இவங்க ஒரு போட்டோ போட்டாலே போதும் 5 பிரியாணி 50 ரூபாய்க்குன்னு சொன்னா அந்த கடையில எவ்வளவு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு இவங்க போஸ்டுக்கு லைக்ஸ் வருது, அந்த அளவுக்கு பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ ரவீந்திரன் அவர்கள் ஒரு வீடியோ பைட்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டாப் செலிபிரிட்டிஸ்க்கு கல்யாணம் ஆச்சு, அவங்களோட கல்யாணத்தை பிரைவேட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல விற்கிறதுக்கு கூட பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை விட அதிகமாக எங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ என்ன பாடி ஷேமிங் பண்ணி போஸ்ட் பண்ண வீடியோஸ்க்கு அதிகமான வருமானம் வந்திருக்கு, அதை விட இது அதிகமாக பணத்தை சம்பாதிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி மன உருக்கத்தோடு தெரிவிச்சிருக்காரு. சிம்பிளான விஷயம் தாங்க, நம்ம ஒல்லியாக இருக்குமோ இல்லை குண்டாக இருக்குமோ சும்மா கில்லி மாதிரி ஹெல்த்தியாக இருந்தால் போதும், நம்ம மனசுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸோட சிஇஓ ஆன ரவீந்திரன் அவர்கள் தான். கண்டிப்பாக பாடி ஷேமிங்லாம் பண்ணுறது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் ஒரு சிலர் பண்ணுறாங்க, அவங்கள எந்த கேட்டகரியில் வச்சுக்கிறதே தெரியல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொன்னாலும் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, தவிர்த்துருவோம். இவங்க எப்பயுமே பாசிட்டிவிட்டியாக இருக்காங்க, இந்த பாசிட்டிவான விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணி பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி செல்லாம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் காவி கிங். கார்த்திக் சுப்ராஜ் வழங்கும் அசோக் வீரப்பன் இயக்கத்தில் வைபவ் நடிக்கும் பஃபூன் செப்டம்பர் 23 முதல் உலகமெங்கும்.